Hello friends, நான் உங்கள் வனிதா. Welcome back to வனிதாஸ் ஃபுட்பால். இன்றைக்கி ரொம்பவே அருமையான சுவையில் கமகமான வெஜிடபிள்ஸை வச்சு வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் நல்லா உருகினதும் 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 அன்னாச்சிப்பூ, 1 இன்ச் பட்டை, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை பெருசாக இருந்ததுன்னா ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க. கூடவே 6 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி சேர்த்துக்கோங்க. இந்த புலாவுக்கு பச்சை மிளகாய் தான் காரம், அதனால் அதோடைய எண்ணிக்கையை உங்கள் காரத்துக்கு தகுந்தாற்போல் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலை. வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 8 பீன்ஸ் நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 2 கேரட் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1 கப் நறுக்கின கொத்தமல்லி, 1 கப் புதினா சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் 1 கப் புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே நல்லா காய்கறிகளை வேக விட்டுருங்க. நல்லா வெந்ததும் இது கூட 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு 600 ml. எந்த டம்ளரில் அரிசி மெஷர் பண்ணுறீங்களோ அந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி 3 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே கொதிக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதும் இந்த புலாவுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதோடைய அளவு 300 கிராம். 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா 1 முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு கொதிக்க ஸ்டார்ட் பண்ணதும் குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். பாஸ்மதி அரிசி இல்லைன்னா நீங்கள் நார்மல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அருமையான சுவையில் கமகமன்னு ஒரு சூப்பரான வெஜிடபிள் புலாவ் தயாராகிடுச்சு. இது கூட வந்து நீங்கள் ரைத்தாலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் செய்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.